பிக் பாஸ் நிகழ்ச்சி கிராண்ட் ஃபைனல்ஸ் நோக்கி வேகமா முன்னேறி கொண்டிருக்கு. கடைசி நேரத்துல என்ன டாஸ்க் கொடுப்பதுன்னு, எப்படி ரசிகர்களை திருப்திப்படுத்துவது என குழம்பி போயிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள் வெளியேற்றப்பட்ட போட்டியாளர்களை மீண்டும் உள்ளே அழைத்து லூட்டி அடிக்க வச்சிருக்காங்க. அப்படிதான் சென்ட்ராயன் வந்தபோது யார்கிட்டயுமே பேசாம ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூம் போய் பாத்ரூம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சென்ட்ராயனின் இந்த செயல் கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்குன்னு பலர் சொல்லியிருக்காங்க. அதனை தொடர்ந்து மகத் வந்த பிறகு நீச்சல் குளத்துல இருந்து வாளியில் தண்ணீர் நிரப்பும் உலகமாக டாஸ்க் ஒன்றை கொடுத்து அசத்தினாங்க. அப்போது பிக் பாஸ் போட்டியாளர்களிலேயே சிம்புவுக்கு அதிகம் பிடித்த போட்டியாளர் ஐஸ்வர்யா தான் என சிம்பு சொன்னதாகவும், அடுத்த படத்துல நீதான் ஹீரோயின் என அவர் சொல்லி இருப்பதாகவும் சென்ட்ராயன் தெரிவிச்சிருந்தாரு. இதை கேட்ட ஐஸ்வர்யாவுக்கு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. ஊரே ஒன்று திரண்டு ஐஸ்வர்யாக்கு ஓட்டு போடாதீங்க என ட்விட்டர்ல பொங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் சிம்புவுக்கு பிடித்த போட்டியாளர் ஐஸ்வர்யா என்று சொல்லியிருப்பது வியப்பளிக்குது. சிம்பு நல்ல நடிகர் மட்டுமல்லாம பல திறமைசாலிகளை அடையாளம் காணக்கூடியவர். அதனால ஐஸ்வர்யாவின் திறமைகள் அவர் கண்ணுக்கு தெரிந்திருக்கலாம். தளபதி விஜய் மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை கொண்டவர். ஆனால் எத்தனை புகழ் வந்தாலும் தன் நண்பர்களிடம் மிக எளிமையாக தான் பழகுவாரு. அந்த வகையில சமீபத்துல இவர் நெருங்கிய நண்பர் சஞ்சய் தனக்கும் விஜய்க்குமான ஒரு சண்டை குறித்து பேசியிருக்காரு. அதுல தங்கள் கேங்கில் உள்ள ஒரு நண்பருக்காக விஜயிடம் சஞ்சய் சண்டை போட விஜய் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்துல வேகமா டின்னர் டேபிளை அடிச்சிட்டு ஓகே டின்னர் இஸ் ஓவர் குட் நைட் என்று சொல்லிவிட்டு கிளம்பிட்டாராம். இதுதான் விஜயின் அதிகபட்ச கோபம். அதன் பிறகு விஜய் தன்னிடம் 6 மாதம் பேசவே இல்லைன்னு சஞ்சீவ் கூறியிருக்காரு. விஜயோட சர்க்கார் படம் தான் தமிழ் சினிமாவில அடுத்து வெளியாக போகும் பெரிய நடிகரின் படம். சன் பிக்சர்ஸ் படத்திற்கான ப்ரமோஷனை மிக தெளிவா செய்து மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்திருக்காங்க. விஜய், முருகதாஸ், ஏ.ஆர். ரஹ்மான் என பெரிய நட்சத்திரங்கள் இருக்கும் படம் எப்படி இருக்கும், கண்டிப்பா அந்த படம் ஹிட் வரிசையில தான் இருக்கும்னு மக்களே நம்புறாங்க. அப்போ விநியோகஸ்தர்களுக்கு தெரியாதா, சர்க்கார் படத்தை வாங்க எல்லா மொழியிலும் போட்டி அதிகமாவே இருக்கு. இப்போது வந்த தகவல் என்னன்னா, விஜயின் சர்க்கார் படத்தை தெலுங்குல அசோக் பல்லவானேனி என்பவர் 6 கோடி கொடுத்து வாங்கியிருக்காராம். போது அரசியல்வாதிகள் செய்யும் விஷயங்கள் தான் பெரிய சர்ச்சைகளா வெடிக்குது. சமீபத்துல அதிமுக நடத்திய மாநாட்டுல குத்துப்பாட்டு போடப்பட்டது. அதற்கு நடனம் ஆடியது எதிர்கட்சிகளால் விமர்சனத்திற்கு உள்ளானது. இது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதில் கொடுத்திருக்காரு அமைச்சர் ஜெயக்குமார். முதல்ல சினிமாவுல உள்ளவர்கள் திரைப்படங்கள்ல நல்ல கருத்துக்களை பரப்பும் வேலையை செய்யணும்னும், திரைப்படங்கள்ல குத்துப்பாடல்களை குறைக்க வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு. டேடி மாமி வீட்டில் உள்ள பாடலை நீங்கள் ஏன் தடை செய்ய வலியுறுத்தலன்னும், சினிமாக்களில் இது போன்ற ஆபாச கருத்துள்ள பாடல்கள் வெளிவருவதை முதலில் நிறுத்துங்கள், அப்போதுதான் மேடைகளில் குத்துப்பாட்டு நடனம் ஆடுவதை நிறுத்த முடியும் என ஜெயக்குமார் பதில் அளிச்சிருக்கு. இந்த நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.